பொது இடங்களுக்கு செல்ல தடை இலங்கையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கு ஏற்பட்டுள்ள நிலை இத்தாலியில் வெளிநாட்டு காதலியால் கொழும்பில் இளைஞனுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை மின்சார சபை ஊழியர்கள் அதிரடி இரண்டு நாட்களுக்கு இருளில் மூழ்க உள்ள இலங்கை அமெரிக்கா செல்ல காத்திருப்போருக்கு விடுக்கப்பட்டுள்ள மிக முக்கிய அறிவிப்பு நான் பலவீனமானவன் அல்ல வேதனைக்குரிய சம்பவம் மைத்திரி வெளியிட்ட தகவல் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை இலங்கை அரசு அறிவிப்பு ஈராக்கில் நடத்தப்பட்ட தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் பணி புதிய இந்தியன் ஸ்ரீலங்கன் செட்டிநாடு தந்தூரி போன்ற அனைத்து விதமான உணவுகளும் டைனிங் அண்ட் பெற்றுக் பெற்றுக்கொள்ளலாம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் பொது இடங்களுக்கு செல்வதனை தடை விதிக்க வாய்ப்புள்ளதாக சுகாதார அமைச்சர் ராம்புக் அம்புக்வில தெரிவித்துள்ளார் கோவிட் தடுப்பூசி தன்னார்வ தடுப்பூசி என்பதால் அதனை ஏற்றுக்கொள்ளுமாறு அரசாங்கத்தால் வலியுறுத்த முடியாது எனினும் ஜனநாயக அரசாங்கம் வகையில் பெரும்பான்மையினரின் பாதுகாப்புக்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்காக பொது இடங்களில் தடுப்பூசி போடாதவர்கள் நுழைய தடை விதிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது தனிநபருக்கு தனது உயிரை பாதுகாத்துக் கொள்ள உரிமை உள்ளது போன்று மற்றவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்த அவருக்கு உரிமை இல்லை ஐரோப்பா முழுவதும் பொது இடங்களில் இத்தகைய சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது பொது இடங்களுக்கு சில வைரஸ்கள் வருவதை அறிந்து ஒரு பொறுப்பான அரசாங்கமற்ற வகையில் அந்த நபரையும் அவ்வாறான பொறுப்பிலிருந்து விலக்கிவிட முடியாது பெரும்பான்மையினரின் நலனுக்காக இவ்வாறான தீர்மானத்தை எடுக்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்தாலியின் வெரோனா பிரதேசத்தைச் சேர்ந்த இலங்கை தாய் ஒருவர் அவரது இரண்டு பெண் பிள்ளைகளையும் கொலை செய்துள்ளார் தனது பதினோரு வயது மற்றும் மூன்று வயதுடைய மகள்கள் இருவரை கொலை செய்துவிட்டு அந்த பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன உயிரிழந்த இரண்டு பிள்ளைகளின் சடலங்களும் அவர்களின் கட்டில் மீது கிடந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வீட்டிலிருந்து மற்றொரு நபரினால் இந்த சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீஸ் தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன குறித்த பெண் மனரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாரா என்பது தொடர்பில் இத்தாலி போலீசார் விசேட அவதானம் செலுத்தியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் வெரோனா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பில் மூலம் அறிமுகமான காதலியின் வேண்டுகோளுக்கு அமைய நான்கு வங்கிக் கணக்குகளை ஆரம்பித்து இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் காதலை செய்த பாரிய மோசடி தொடர்பிலேயே காதலன் கைது செய்யப்பட்டுள்ளதாக முரட்டுவை போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் மத்துக்கம பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞர் என்று போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர் வெளிநாட்டில் தொழில் பெற்றுத் தருவதாக கூறி குறித்த வங்கிக் கணக்கின் ஊடாக பணக் கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றுள்ள நிலையில் பண மோசடி செய்துள்ளதாக பெண்ணொருவர் செய்த முறைப்பாட்டிற்கமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான காதலன் மற்றும் அவரது காதலி நான்கு மாதங்களாக ஃபேஸ்புக் ஊடாக அறிந்து கொண்டு காதல் தொடர்பு வைத்திருந்ததாக ஆரம்பக்கட்ட கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த காதலி தொடர்பில் எந்தவித தகவலும் அறியாத இந்த இளைஞன் இலங்கையில் உள்ள வங்கிகள் நான்கில் கணக்குகளை ஆரம்பித்துள்ளார் அத்துடன் தாம் இருவரும் இணைந்து வியாபாரம் ஒன்றை ஆரம்பிப்போம் என காதலி தெரிவித்ததாக இளைஞன் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் அந்த கணக்குகளுக்கான ஏடிஎம் அட்டை மற்றும் அனைத்து ஆவணங்களும் கொரியர் சேவை ஊடாக காதலிக்கு கிடைக்கும் வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அந்த கணக்குகளின் அனைத்து நடவடிக்கைகளும் காதலியை மேற்கொண்டுள்ளதாக இளைஞர் குறிப்பிட்டுள்ளார் அந்த கணக்குகளில் மேற்கொள்ளப்படும் அனைத்து கொடுக்கல் வாங்கல்களின் போது தனது கையடக்க தொலைபேசிக்கு குறும் தகவல் மாத்திரமே கிடைப்பதாக அவர் கூறியுள்ளார் இந்த மோசடியுடன் தொடர்புடையதாக கூறப்படும் சந்தேக நபரான காதலியை தேடி போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சீன கருமூரத்தை இலங்கைக்கு ஏற்றி வந்த கப்பலான ஹிப்போ ஸ்பிரிட் இலங்கை கடலுக்குள் நுழைவதற்காக அதன் பெயரை சியோ எக்ஸ்ப்ளோர் என்று மாற்றியமைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபதாயிரம் மெட்ரிக் டன் உரத்தை ஏற்றிக்கொண்ட ஹிப்போ ஸ்பிரிட் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் திகதி சீனாவில் இருந்து இலங்கை வந்தடைந்தது எனினும் குறித்த கப்பலில் இருந்த உரத்தில் அபாயமான பாக்டீரியாக்கள் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து இலங்கை சங்கம் உர இறக்குமதியை இடைநிறுத்த தீர்மானித்தது மேலும் உரத்தை ஏற்றி வந்த கப்பலையும் திரு திருப்பி உள்ளது அதன் பிறகு ஹிப்போஸ்பிரிட் கப்பல் சிங்கப்பூருக்கு புறப்பட்டு மலாக்கா ஜலசந்தியில் நங்கூரமிட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கப்பல் அங்கு பல நாட்களாக நங்கூரமிட்டுள்ளமை லைவ் ஏஐ எஸ் விஷல் டிராக்கர் மூலம் தெரிய வந்துள்ளது ஹிப்போ ஸ்பிரிட் கப்பலில் அடுத்த இலக்கு மீண்டும் கொழும்பு என்றும் கப்பல் கொழும்புக்கு வர உள்ளதாகவும் லைவ் ஏஐ எஸ் விஷல் டிராக்கர் காட்டியுள்ளது இதன் மூலம் குறித்த கப்பல் சியோ எக்ஸ்ப்ளோர் என்ற பெயருடன் தொன்னூற்றி ஒன்று முப்பத்தி ஐந்து ஐநூற்றி ஒன்பது என்ற ஐஎம்ஓ எண்ணையும் காட்டியுள்ளது ஹிபோஸ்பிரிட் மற்றும் சிஓ எக்ஸ்பிளோர் ஆகிய இரண்டும் ஒரே ஐஎம்ஓ எண்ணை பகிர்வது போல் தெரிகின்றதாக கப்பல் கண்காணிப்பு இணையதளம் குறிப்பிடுகின்றது ஐஎம்ஓ கப்பல் அடையாள எண்ணென்பது ஒரு தனித்துவமான ஏழை இலக்கு எண்ணாகும் இது ஒரு கப்பலின் வாழ்நாள் முழுவதும் மாறாமல் இருக்கும் பெயர் கொடிகள் அல்லது உரிமையாளர்களின் எந்த மாற்றத்தையும் பொருள்படுத்தாமல் இந்த எண் மட்டும் மாறாமல் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் ஏற்படுத்தப்பட்ட சோழ சொழுங்குமுறை பதினொன்றின் கீழ் மூன்று மூலம் பயணம் செய்வதற்கு ஐயும எண் ஒரு கட்டாய முன் நிபந்தனையாகும் அந்த வகையில் கப்பல் கண்காணிப்பு தரவுகளின்படி ஸ்தியோ எக்ஸ்பிளோர் ஏற்கனவே இலங்கை கடலில் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது இந்த கப்பல் இறங்கியில் இருந்து பனிரண்டு கடல் மைல் தொலைவில் உள்ளதாக தமக்கு அறிவிக்கப்பட்டதாக விவசாய பணிப்பாளர் நாயகம் கலாநிதி அஜந்தடி சில்வா ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு உறுதிப்படுத்தினார் இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை சியோ எக்ஸ்போர் என்ற பெயருடைய கப்பல் ஒன்று இலங்கைக்கு அருகில் இருந்ததை காட்டியதாக கொழும்பு துறைமுகத்தின் துறைமுக கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அதன் பிரகாரம் அது காட்டப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திருவலப்பட்டு யுகதனவி மின் உற்பத்தி நிலையத்தை அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கும் அரசின் செயற்பாட்டுக்கு எதிராக மின்சார சபை தொழிற்சங்க ஊழியர்கள் அதிரடி நடவடிக்கை எடுக்க உள்ளனர் இதன்படி நாடு முழுவதும் இரண்டு நாட்களுக்கு மின்வெட்டு அமுல்படுத்த ஆலோசனை நடத்தப்பட்டு வருகின்றது இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்க ஊழியர்கள் இதுபற்றி நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு தெரிவித்துள்ளனர் அமெரிக்கா செல்லும் பயணிகள் தடுப்பூசி போட்டுக் கொண்டதை நிரூபிக்கும் ஆவணங்களை காட்ட வேண்டுமென்றும் அதன் பின்னரே பயணிகள் நாட்டுக்குள் நுழைய என்றும் கூறப்பட்டுள்ளது தடுப்பூசி போட்டுக்கொள்ளாத பயணிகள் அமெரிக்காவுக்கு மணி நேரத்துக்குள் வைரஸ் தொற்று பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என கூறப்பட்டுள்ளது அமெரிக்க சுகாதார ஒழுங்குமுறையால் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியை பெற்றிருப்பது அவசியம் பதினெட்டு வயதிற்கு கீழான சிறுவர்கள் தடுப்பூசி பெறும் கட்டாயத்தில் இருந்து விலக்களிக்கப்பட்ட போதும் பயணத்திற்கு மூன்று நாட்களுக்குள் நோய் தொற்று இல்லை என்பதை உறுதி செய்யும் சோதனை முடிவை காட்ட வேண்டும் இந்த புதிய நடைமுறை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகத்தின் அணுகுமுறையில் உள்ள மாற்றத்தை குறிப்பிடுகின்றது ஏப்ரல் இருபத்தி ஒன்று குண்டு தாக்குதலை முன்கூட்டியே அறிந்து நாட்டை விட்டு வெளியேறும் அளவுக்கு பலவீனமான நபர் அல்ல நான் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் குறிப்பிட்டதாவது ஏப்ரல் இருபத்தி ஒரு குண்டு தாக்குதலை தடுக்காமல் நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் குறிப்பிடும் கருத்துக்கள் முற்றிலும் தவறானது எனது அரசியல் வரலாற்றில் ஏப்ரல் இருபத்தி ஒன்று குண்டு தாக்குதல் சம்பவத்தை மறக்க முடியாத ஒரு வேதனைக்குரிய சம்பவமாகவே கருதுகின்றேன் ஏப்ரல் ஒன்று குண்டு தாக்குதல் சம்பவத்தினால் பெரும் நெருக்கடிகளையும் தனிப்பட்ட மன உளைச்சலையும் இது எதிர்கொள்கின்றேன் குண்டு தாக்குதலை அறிந்து நாட்டை விட்டு வெளியேறும் அளவுக்கு நான் ஒன்றும் பலவீனமான நபர் அல்ல குண்டு தாக்குதல் சம்பவத்திற்கான பொறுப்பை அரசாங்கம் என்ற ரீதியில் பொறுப்பேற்க தயார் தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்க தயாரில்லை இரண்டாயிரத்தி ஏப்ரல் இருபது மற்றும் இருபத்தி ஒராம் தேதியில் சிங்கப்பூரில் இருந்தேன் ஏப்ரல் இருபத்தி ஒன்று குண்டு தாக்குதல் இடம்பெற்றதைத் தொடர்ந்து அரசாங்க உயர்மட்ட தரப்பினரும் பாதுகாப்பு தரப்பினரும் எனக்கு அறிவிக்கவில்லை முகப்புத்தக மூடாகவே அறிந்து கொண்டேன் அதிகாரிகள் தங்களின் பொறுப்பை முறையாக செயற்படுத்தவில்லை என்றார் நட்பு நாடு என்பதற்காக தரம் குறைவான உரத்தை நாட்டுக்குள் அனுமதிக்க இயலாது என்பதை சீன அரசாங்கத்திற்கு தெளிவாக எடுத்துக் கூறியுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது மேலும் இவ்விடயத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்தார் சீன ரசாயன கப்பல் மீண்டும் நாட்டுக்கு வருகை தந்தவை குறித்து இவ்வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்படவில்லை என்றும் கூறினார் எவ்வாறு இருப்பினும் தரத்தில் குறைவான குறித்த ரசாயன உரத்தை கொண்ட கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்குள் பிரவேசிப்பது தடுக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் தெரிவித்தார் வரலாற்று ரீதியில் இலங்கை சீன நட்பு நாடாக இருந்தாலும் தரம் குறைவான பொருட்களை அங்கிருந்து இறக்குமதி செய்ய முடியாது என அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்தார் ஈராக்கில் ஐஎஸ் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் பதினோரு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன ஈராக் நாட்டின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள டியாலா மாகாணத்தில் ஷிட்டே என்ற பகுதி அமைந்துள்ளது அப்பகுதியில் ஐ எஸ் பயங்கரவாதிகள் திடீரென தாக்குதல் நடத்தினர் துப்பாக்கியால் சுட்டும் குண்டுவெடிகளை வீசியும் ஐஎஸ் பயங்கரவாதிகள் தாக்குதலில் ஈடுபட்டனர் பயங்கரவாதிகள் நடத்திய இந்த கோர தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் பதினோரு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஆறு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் என அதிகாரிகள் தெரிவித்தனர்